ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளரிக்காய் அப்புறம் வெள்ளரி பழம் இதில் வந்து எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க முதல்ல நான் வந்து வெள்ளரி காயில் ஜூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாங்க உப்பு சேர்த்து ஒரு விதமாக இனிப்பு சேர்த்து ஒரு விதமாக பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல வந்து வெள்ளரிக்காயில் இருக்க தோலெல்லாம் எடுத்துக்கலாம் தோல் வந்து வேக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் கெமிக்கல்ஸ் இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து வாட்டர் கன்டென்ட் அதிகம் இருக்குது ஸோ சம்மர் டைமுக்கு வந்து இந்த ஜூஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நீச்சத்து மட்டும் இல்லைங்க இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் கூட இருக்குது ஃபோலிக் அசிட் அதிகம் இருக்குது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நீச்சத்தும் இருக்குது ஃபோலிக் அசிடும் இருக்குது ஸோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் வெள்ளரிக்காயில் அதிகமாக இருக்குது அப்புறம் டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த வெள்ளரிக்காயை வந்து ஜூஸ் பண்ணியோ அல்லது தொடர்ந்து சேலட் பண்ணியோ பச்சையாவோ சாப்பிட்டுக்கிட்டா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளரிக்காயை தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பதினஞ்சு இலை சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கோம் அடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா அலசிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கோம்ல அது கூட சேர்த்து வடிகட்டிக்கலாம் இந்த வெள்ளரி ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதையோடு சேர்த்து அரைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க வெள்ளரி ஜூஸ் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ட்ரை ஸ்கின் வராமல் தடுக்கும் அப்புறமா முக்கியமாக பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை வந்து அதிகரிக்குங்க இந்த வெள்ளரி ஜூஸ் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கத ரெண்டு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு கப்புலையும் நான் முக்கால் பாகம் வர்ற அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கால் பாகம் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் நம்ம இது வந்து தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து முக்கால் பாகம் ஜூஸுக்கு கால் பாகம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல வந்து உப்பு பெப்பரும் போட்டு பண்ணிக்கலாம் ஜூஸு சுகர் போட்டு பண்ணுறத விட இந்த உப்பு பெப்பர் போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கால் டீஸ்பூன் நான் இந்த கப்புக்கு வந்து கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட உப்பு சேர்த்த வெள்ளரி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஜூஸ் வந்து இன்னும் மண்பானை தண்ணியில் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க அடுத்து சுகர் சேர்த்து இனிப்பு சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனிப்பு சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கேங்க ஹாஃப் லெமனை நம்ம வந்து இந்த ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாம் ஒரு கப் வெள்ளரி ஜூஸ்க்கு ஹாஃப் லெமன் புழிஞ்சால் நல்லாயிருக்கும் அது கூடவே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்புக்கு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேன் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் நம்ம முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாங்க அது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வந்து வெள்ளரி ஜூஸ் பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் காலையிலே வந்து இந்த ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போய் ஒர்க் பண்ணாலும் சரி இந்த ஜூஸை கையோடு எடுத்துகிட்டு போய் அப்பப்போ ஒரு சிப் இருந்தீங்கன்னா அவ்வளோ வந்து நல்லாயிருக்குங்க அடுத்து வெள்ளரி பழத்தில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு வந்து சம்மர் டைமில் வந்து நல்லா கிடைக்குங்க வெள்ளரி பழம் இது பாருங்கள் இன்னும் எல்லோ விஷாக சில நேரத்தில் வந்து வெடிச்சு கூட கிடைக்கும் அப்படி பழம் வாங்கினீங்கன்னா ஜூஸ்க்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க எனக்கு அப்படி பழம் கிடைக்கல அந்த பழம் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை மாதிரி வாங்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெள்ளரி பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தனியாக ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கலாம் அதுலேருந்து வர்ற வெள்ளரி ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஜூஸில் சேர்க்குறப்ப நம்ம வந்து இது வந்து வெள்ளரி பழத்துக்கு மட்டும் இல்லை கிர்னி பழம் பழம் நீங்கள் எது பண்ணாலும் வந்து அதில் உள்ள அந்த விதையிலேருந்து வர்ற எசன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூஸில் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த வெள்ளரி பழத்துலேயும் வந்து தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் தோலைலாம் பீல் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளரி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரி பழமும் வந்து சம்மர் டைம்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது மோஸ்ட்லி சம்மர் டைமில் தான் இந்த வெள்ளரி பழம் கிடைக்கும் அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்ப இதை அரைக்கிறப்பவே வந்து நீங்க இனிப்புக்கு எது சேர்க்குறீங்களோ அதை சேர்த்து அரைச்சிக்கலாங்க தேவையான அளவு தேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து விதையில இருந்து வர எசன்ஸ் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளரி விதைய கூட நீங்க வந்து எடுத்து வச்சு காய வெயில காய வச்சு பாயாசம் பண்ணுறப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரி விதை கூட இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு இதையும் நல்லா இப்போ வடிகட்டிக்கலாம் அடுத்து இந்த வெள்ளரி பழ ஜூஸ் கூட உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக வந்து புழிஞ்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சுகர் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட வெள்ளரி பழம் ஜூஸும் ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக நீங்களும் வீட்டில் இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் ஜூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ